பிக் டேட்டா அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பிக் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது தமிழில் பெருந்தரவு இல்லைனா அதிகப்படியாத தரவு அப்படின்னு சொல்கிறோம். வரையறை பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான தகவல்களை சேகரித்து பின்னர் அதிலிருந்து தகவல்களை பிரித்தெடுத்து பின்னர் அவற்றை ஒருங்கிணைத்து அதிலிருந்து தேவையான புள்ளி விவரத்தை பெறுவதற்கு பேர் தான் பிக் டேட்டா தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக தகவல்களை வந்து சேகரிச்சிருவாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் தகவலை சேகரித்த தகவல் வந்து தனித்தனியாக பிரிச்சுருவாங்க, பிரித்து அதை வந்து ஒருங்கிணைத்து அதுலேருந்து என்னென்ன புள்ளி விவரம், யார் யார் எப்படி இருக்காங்க, என்னென்ன ரேட்டில் இருக்குது, இண்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் வந்து நம்ம பிக் டேட்டா தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதிகப்படியான தகவல்கள் வந்து சேகரிக்கிறோம், பின்னர் அதிலிருந்து தகவல்களை பிரித்து எடுக்கிறோம், பின்னாடி அதை ஒருங்கிணைத்து அதுலேருந்து தேவையான புள்ளி விவரத்தை பெறுறோம். இது வந்து நாலு விஷயம் நடக்குது இல்லையா. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக் டேட்டா தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். பிக் டேட்டாவில் ஃபஸ்ட்டுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன், தகவலை சேகரிக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டோர் பண்ணணும், அதை பாதுகாத்து வைக்கணும் ஓகேவா. ஸ்டோரேஜ் அண்டு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து தகவல்களை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இறுதி முடிவுகள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்களை எடுக்கிறோம் ஓகேவா. குறைந்த பிழையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குறைந்த பிழையில் அந்த அது தப்பு இல்லாமல் டேட்டாவை வந்து புள்ளி விவரமாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ நாலு விஷயங்கள் பண்ணுறாங்க, டேட்டா கலெக்ஷன், ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி, எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபோ அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிக் டேட்டாக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கும்பொழுது தற்போதைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரம் வந்து நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களை பற்றிய தகவல்களும் ஆதாரில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 120 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆதாரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் 120 கோடி பேருக்கு ஆதார் கார்டு இருக்குது, அவங்களோட தகவல்களெல்லாம் முறைப்படி வந்து சேர்ந்துட்டாங்க, அதாவது எடுத்துட்டாங்க இல்லையா. எடுத்ததுக்கப்புறம் அதை டிஜிட்டல் முறையில் சேமித்தும் வச்சுருக்காங்க இந்திய அரசாங்கம். அதுலேருந்து தேவைப்படும் பொழுது உயர்கல்வியில் படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வேணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு செகண்டில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட தகவல்களை வந்து சேகரிச்சுக்கிட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா. இந்த மாதிரி நம்ம தகவல்களை சேமிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பின்னாடி காலத்தில் நம்மளுக்கு தேவையான முக்கியமான கேள்விகள் அந்த பிக் டேட்டாலேருந்து நிறைய பதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. உதாரணமாக கல்வி இடைநிற்றல் அப்படின்னு சொல்லும்பொழுது நடுவில் ட்ராப் அவுட்ஸை குறைக்கணும் அப்படின்னா அரசு வந்து நிதி ஒதுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நிதி ஒதுக்கணும், எவ்வளோ பேர் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக எந்தெந்த துறைகளில் இந்த பிக் டேட்டா தொழில்நுட்பம் அப்படின்றது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி, மருத்துவம், தொழிற்சாலை, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு, அப்புறம் விற்பனை நிறுவனங்கள், கல்வித்துறை, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ரொம்பவே அதிகமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வகைகள் அப்படின்னு பார்த்துமா ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, செமிஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதாவது கட்டமைக்கப்பட்டவை, கட்டமைக்கப்படாதவை, அரை கட்டமைப்புடையவை அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா எந்த தகவலை சேகரிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி முறைப்படி தகவல்கள் வந்து சேகரிச்சிருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா வேலை செய்கிறவங்களோட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அவங்களோட பேர், வயசு, அவங்களோட சம்பளம், அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இப்போ காலம் போட்டு தகவலை வந்து சேகரிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஆதார் வந்து அப்படி தான் சேகரித்தாங்க, ஒருத்தவங்களோட பேர், அவங்களோட அப்பா அம்மா பேர், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர், அந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக தேர்ந்தெடுத்து இது செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா எந்தவித முறையுமே இல்லாமல் தகவல்களை சேமிக்கிற முறைக்கு நம்ம அன்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரே முறையில் சேமிக்கப்பட்டிருக்காது, ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு தகவலோட பேர், வயசு இருக்கும், இன்னொரு தகவலோட பேர், பணி, இந்த மாதிரி ஏதேதோ ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தகவல் சேகரிக்கப்பட்டிருக்கும் முறையில் தகவல்களை வந்து ஒருங்கிணைப்பது, அதுலேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சவாலான விஷயமாக இருக்கும். அடுத்தது செமிஸ்ட்ரக்சர்டு அப்படின்றது ஸ்ட்ரக்சருக்கும் அன்ஸ்ட்ரக்சருக்கும் நடுவில் ஓகேவா, அதை தான் நம்ம வந்து செமிஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதோடய பண்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணு முக்கிய அம்சங்களை வந்து நம்ம இந்த பிக் டேட்டாவுக்கு சொல்லலாம். அதை வந்து நம்ம 3V அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது வெரைட்டி, வெலாசிட்டி, வால்யூம் அப்படின்னு சொல்லி மூணு பண்புகள் இருக்குது. வெரைட்டி அப்படின்னும் பொழுது நம்ம மூணு விதமாக பறிச்சோம் இல்லையா, ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, செமிஸ்ட்ரக்சர்டு, அந்த மாதிரி மூணு விதமாக தகவல்களை பிரிக்கிறதுக்கு பேர் தான் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்கிறது இல்லை டேட்டா பேஸ் மூலமாக இந்த மாதிரி தகவல்கள்லாம் பெறுவாங்களாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இமெயில் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, ஃபோட்டோ
ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, எஸ்எம் போஸ்ட் இருக்குது, இது எல்லாமே வந்து தகவல்களை திரட்டுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வெலாசிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா தகவலை அப்டேட் செய்யப்படும் வேகத்தை குறிப்பது தான் வெலாசிட்டி. ஒரு தகவல் வந்து எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்டேட் பண்ண நம்மளுக்கு துல்லியமான தகவல்கள் கிடச்சிட்டே இருக்கும் இல்லையா, இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வால்யூம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொன்னோம், பிக் டேட்டா அப்படின்றது மிகப்பெரிய அளவிலான தகவல் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது எந்த அளவுக்கு தகவல் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிக் டேட்டாவோட நன்மைகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில விவரங்களை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இருக்கும் அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். பல நிறுவனங்கள் முன்கூட்டியே முடிவுகளை மேற்கொள்வதற்கு, புதிய நிறுவனங்கள் உருவாக்குறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் டேட்டாலேருந்து பெறப்படுற முடிவுகள் விற்பனையை அதிகரிப்பதற்கு பெரிய உதவி புரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து வர தகவல்களை கொண்டு பிற போட்டியாளர்களுக்கு முன்கூட்டியே முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தீமைன்னு பார்த்தும்போது இது எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தரவுகள் அப்படின்னாலே அது திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் தரவுகளை சேமிக்கும்பொழுது இன்னொரு விஷயம், நம்மளோட தனிநபர் சுதந்திரம் அப்படின்றது கேள்விக்குறியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தரவுகளை சேமிக்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கருவிகள் ரொம்ப அதிக அளவில் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் சவாலான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெருந்தரவினை சேமித்து செயல்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற மென்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹேடூப், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் சர்ச், ஸ்பார்க், இந்த மாதிரியான தரவு தளங்கள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாஃப்ட்வேர் சொல்கிறேன் நான், ஹேடூப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். HADOOP, ஹேடூப், எலாஸ்டிக் சர்ச், ஸ்பார்க், இந்த மாதிரி தரவுகள் சேமரிக்கிற மென்பொருட்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 முக்கிய அளவுருக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து 5V அப்படின்னு சொல்லுவோம். பண்புகள் வந்து 3Vன்னு சொன்னோம் இல்லையா, அளவுருக்கள் வந்து 5V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி, வெராசிட்டி, வேல்யூ, அதெல்லாமே வந்திருக்கு. ஓகேவா, இதில் வெராசிட்டி அப்படின்றது என்னென்னா நம்பகத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேல்யூ அப்படின்றது மதிப்பு, நம்ம எந்த தகவலை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றதுக்கான மதிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தேங்க்யூ.